சுகைஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோட் இருந்து ஸோ இப்போ இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் இருக்கிற ஒரு சில ஹெடென்டெய்ல்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த போஸ்டரை வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் விட இந்த ஒரு போஸ்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த போஸ்டர்லையுமே ரெண்டு தளபதி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஒரு தளபதி பார்த்தோம்னா கோட்ஸ்லாம் போட்டு கிளாஸ்லாம் போட்டு பார்த்தோம்னா ஓல்டு கெட்அப் லுக்கில் இருக்காரு இந்த கெட்டப் வேறு மாதிரி இருக்குது அதே மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா யங் லுக்கில் தான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்ல பார்த்தோம்னா நம்ம தளபதியை எந்த ஒரு படத்திலும் பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு தளபதி செம்ம எங்களுக்குள்ள போட்டு வேற மாதிரி இருக்காரு கையிலுமே பண்ணிகிட்டு இருக்கு முன்னாடி இருக்கிற தளபதி கையிலுமே கன் இருக்கு ரெண்டு பேருமே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சீனில் நடக்கிற ஃபைட் சீன் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது பின்னாடியெல்லாம் ரொம்பவே பெருசு பெருசாக தான் இருக்கு தாய்லாந்து போய் ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறமா துருக்கியில் ஷூட் பண்ணாங்க இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஷூட் நடக்க போது வெளிநாட்டில் அதிகமாக வந்து படத்துக்கு நடத்திட்டு இருக்காரு வெங்கட் தொடர்பு அங்கே ஷூட் பண்ணப்பட்டது தான் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபாரினில் தான் அதிகமாக ஷூட் வந்து நடத்த போகிறாரு வெங்கட் பிரபு அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது ஆல்ரெடி பாதி ஷூட்டிங் அங்கே தான் முடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற தளபதியை பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ லியோவில் கூட பார்த்துட்டோம் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தார் பட் அந்த அளவுக்கு சால்ட் அண்ட் பேப்பர் லுக் கிடையாது இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இவரோட கேரக்டர் பார்த்தோம்னா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜவான் படத்தில் வர அப்பா ஷாரு கேரக்டர் மாதிரி பார்த்தோம்னா கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு அடுத்து யங் கெட்டப்பில் இருக்கிற இந்த தளபதியோடு தான் பார்த்தோம்னா சில காமெடி இன்சிடன்ஸ் எல்லாம் நடக்க போகுது கொஞ்சம் பார்த்தோம்னா ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில தனியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இவர் மூலமாக தான் நடக்குன்னு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு இவர் வச்சு காமெடி பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு போஸ்டரையும் பார்த்ததுக்கு அப்புறமா படத்தில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பிரசாந்த் இருக்காரு பிரபுதேவா இருக்காரு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறதே நம்ம மைண்டில் வந்து போகுது இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரே பார்த்தோம்னா மிஸ்டி மாதிரி சஸ்பென்ஸாக போய்ட்டு இருக்கு இனி அவங்களாம் பார்த்தோம்னா என்ன மாதிரியான ரூலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல மேபி அவங்களை பார்த்தோன்னா ஏதாவது சின்ன சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வரக்கு சான்ஸ் இல்லை பட் இருந்தாலும் பார்த்தோன்னா பட ரிலீஸ் டைமில் மேகசினில் எதுவும் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா டீசர் ட்ரெயிலர் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு பைக் சேசிங் சீன் பார்த்தோம்னா செகண்ட் லுக் போஸ்டராக கொடுத்துருக்காங்க செம்ம ஸ்பீட் அழுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மூமெண்ட்லேயே பார்த்தோம்னா இந்த போஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னா சொல்லணும் லியோவில் அந்த கார் சேசிங் வரும்போது நம்ம தளபதி பைக்கிலேயே சூஸ் பண்ணிட்டு போவார்ல அந்த மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது Okay. அதுக்கப்புறமா ஏஜிஎஸ் பார்த்தோன்னா ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க கெட் ரெடி ஃபார் த ஆக்ஷன் தளபதி வித் இளைய தளபதி அப்படின்னு மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பா அம்மானு கேரக்டில் பண்ணுறாங்க எங்களுக்கும் ஒன்று இவங்க ரெண்டு பேர் வர ஆட்சனை பார்க்கறதுக்கு தயாராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்ஷன் பார்த்தோன்னா படத்தில் அதிக அளவில் இருக்க போது அதில் மாற்றுக்கிறது கிடையாது திலீப் சுப்ராயின் மாஸ்டர் தான் ஸ்டன்ட் பண்ணுறாரு ஸோ அவரோட ஸ்டன்ட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை எப்பவுமே சூப்பராக கொடுக்கக்கூடியவர் தான் தான் அதுவும் தளபதிக்கு பிடிச்ச ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் வேறு ஸ்டன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அதில் பிரச்சனையே கிடையாது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் பார்த்தினா பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெண்டுக்கு வரும்போது ஒரு செகண்ட் லுக் போஸ்டர் ரெண்டு தளபதி இருக்கிற மாதிரி டீம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செகண்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்